திமுகவுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா, முதல்ல ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் மேலே அது மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் அந்த கட்சிக்கு வந்துட்டு அது ஒரு பின்னடைவு தான். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அது ஒரு மரியாதை, ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை தானே, மரியாதை செல்வாக்கு, அது வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு அடிப்படும். இந்த நாட்டில் 140 கோடி பேர், 40 லட்சம் கோடிக்கு நம்ம வந்துட்டு பட்ஜெட் போடுறோம். இதற்கு இணையான தொகை, இந்த அரசுக்கு வர வேண்டிய தொகை களவாடப்படுகிறது. பொன்முடி அவர்களுக்கு என்னதான் சார், இப்போ எப்போ சிறைக்கு செல்வார், என்ன மாதிரி எனக்கு தீர்ப்பு வரும், அதுக்கு வந்து அர்த்தத்தை என்ன ஆகும்? அந்த ஷெட்யூலாக நமக்கு தெரியும், டைரியா போடுறோம் நம்ம கிடையாது. ஆனால் சிறைக்கு செல்வது உறுதியா? தண்டனை அப்படின்னு வந்துச்சுன்னாலே போயிட்டு ஒரு இடத்துல மக்கள் ஒரு மக்கள் நல நிகழ்ச்சியில் வந்துட்டு கலந்துக்கிட்டு பேசுகிறவர் வந்துட்டு ஓசில் போனீங்களா பஸ்ஸில், டிக்கெட்டே வாங்க வேணாமே, யார் வீட்டு பணம்? உதயநிதி ஸ்டாலினுடைய மொழியை பயன்படுத்தணும்னா யார் அப்போ வீட்டு பணம்? எந்த நதி இல்லையாவது அப்படியே போட்டு அள்ளியும் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு இருக்கா, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது வருடம் முழுவதும். எதுவும் அவர் இங்கே பாருங்கள், ரத்த கண்ணீர் விடுவீங்க, கொள்ளிடத்தையும் காவிரியையும் கொள்ளையடிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணல் கொள்ள. அப்போது இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேணாம், அதுக்காக யாரெல்லாம் ஒழிஞ்சாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்தவரைக்கும் அரசியல் கட்சிகளே ஒழிஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு இந்த கட்சி நாங்கள் வந்துட்டு எங்களுடைய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மக்களுக்கு நிறைய செஞ்சோம்னு சொல்கிறவங்க, இவங்களுடைய ஆட்சியில் என்ன நடக்குது இப்போது, மணல் கொள்ளை நிறுவனம் ஆச்சு அப்படின்னா அதிமுகம் தான் பாதிக்கப்படும், திமுகம் தான் பாதிக்கப்படும். பாதிக்கப்படட்டும், வர வேண்டிய வருவாய் அரசுக்கு, வந்த வருவாய் யாருக்கு போனது? வணக்கம் சவுக்கு மீடியா நண்பர்களே, இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா அய்யநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் ஏற்கனவே ஒரு அமைச்சர் வந்து சரியில் இருக்கார், அந்த வேலைவாய்ப்பு வாங்கித்தரேன் சொல்லிட்டு பணம் வாங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு, பணத்துக்கு வேலை ஆமாம், அதுக்காக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பு வந்து 21ஆம் தேதி வரப்போகுது, நீங்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, என்னென்ன தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் சொல்கிறாங்க, அவரோட பதவி பறிக்கப்படும், அவர் வந்து தகுதி இழுப்பார், எம்எல்ஏயாக இல்லாமல் முடியாது. அப்படி இருக்கும்பொழுது திமுகவில் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரியான அமைச்சர்கள் கைது, பதவி நீக்கம் அப்படின்னு போகிற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து 2024 தேர்தலில் வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் உதவுமா? பாஜகவுக்கு உதவாது. பாஜக வந்துட்டு ஊழலை வச்சு ஒரு பெருசாக ஒரு அரசியல் பண்ண முடியாது. அதுக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்துட்டு காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ரிப்போர்ட்டெல்லாம் வச்சுட்டு அவங்க அடி அடி நடிப்பாங்க. பிஎம் கேர்ஸில் இருந்துட்டு ஆரம்பித்தோம்னா நிறைய இருக்குது, 25,000 கோடி அந்த கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செஞ்சது எல்லாமே வரும், அதெல்லாம் பற்றி ஒன்றும் இல்லை. திமுகவுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா, முதல்ல ஒரு 4-5 அமைச்சர்கள் மேலே அது மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் அந்த கட்சிக்கு வந்துட்டு அது ஒரு பின்னடைவு தான். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அது ஒரு மரியாதை, ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை தானே, மரியாதை செல்வாக்கு, அது வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு அடிப்படும். ரெண்டாவது விஷயம், பொன்முடி போன்றவர்கள் வந்துட்டு ஊழல் செய்யணும்னு இல்லை, அவங்க ஊழல் செய்யாத இருந்ததுனாலே அவங்க வந்துட்டு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் தான். போயிட்டு ஒரு இடத்துல மக்கள் நல நிகழ்ச்சியில் வந்துட்டு கலந்துக்கிட்டு பேசுகிறவர் வந்துட்டு ஓசில் போனீங்களா பஸ்ஸில், டிக்கெட்டே வாங்க வேணாமே, யார் வீட்டு பணம்? உதயநிதி ஸ்டாலினுடைய மொழியை பயன்படுத்தணும்னா யார் அப்போ வீட்டு பணம்? இதே அரசுடைய வருவாயில் இருந்து தானே நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆகக்கூடிய நட்டத்துக்கு வந்துட்டு ஈடுகட்டுறீங்க, காம்பன்சேட் பண்ணுறீங்க, மானியமாக கொடுக்குறீங்க, 1,500 கோடி ரூபா மானியமாக கொடுக்குறாரு ஸ்டாலின், சொத்துக்கு ஒப்புக்கிட்டு வெளியேற்றுவார். அப்போ போயிட்டு மக்களை பார்த்து நீ போனியா, ஓசிலேயே போனியா, நீங்கள் அந்த நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் இருந்தோம்னா நமக்கு எப்படி வந்திருக்கும் பாருங்கள் கோபம். அது வாட்டி கிடையாது, தகுதியே இல்லாதவர்கள் நிறைய பேர் இதில் இருந்து அவர் ரொம்ப நாள் நான் திமுக இருக்கிறேன், அமைச்சராக இருந்தவர், மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே இருக்காங்க, ஊழல்வாதிகளாக இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, கரப்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல கட்சி அரசியல் செல்வாக்கு சமூக நீதி போடலங்கா திராவிட மாடல் அதிமுக மாடல் அண்ணா மாடல் ஜெயலலிதா மாடல் எம்ஜிஆர் மாடல் எல்லாமே தப்பு. இந்த ஊழலை மட்டும் ஒழிக்கலைன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் மிதப்பீங்க, அதான் உண்மை. முன்னாடி அதிமுக ஆட்சியில் மிதது, இப்போ திமுக ஆட்சியில் மிதக்குது.
எதனால் மிதக்குது? ஊழல்னால் மிதக்குது, அவ்வளோதான். அதற்கென்று சார் எத்தனை அணைகளை வந்துட்டு சீர்படுத்துவதற்கும் எத்தனை நதிகளை சீர்படுத்துவதற்கும் சென்ட்ரல் ஃபண்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு நேரத்தில் இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நான் பேசுன்னு பேசியிருக்கிறேன். செயலிதாவும் பேசுனதில்லை, யாரும் பேசுனதே இல்லை. ரொம்ப நாளாகவே நடக்குது இப்படியே, பல 1000 கோடிகள் மணலை, மணல் கொள்ளை எவ்வளவு சொல்கிறாங்க. ஒரு ஒரு இடத்துல மட்டும் ஈடி அது வந்துட்டு பார்த்து பேசிச்சு. அது பெருசாக வந்துட்டு பாஜகரை கொண்டு போக மாட்டேன்றானையா? ஏன்னா இதே தான் இன்னொரு மாநிலத்தை அவனுடைய கட்சி போனால் அது. இன்றைக்கி இங்கே வந்துட்டு திமுக போனோம், அதிமுக இருக்கும்போது அதிமுக போனோம், அங்கே இருக்கும்போது பிஜேபி போனோம். ஒரு இடத்துல இந்த மணல் கொள்ளையை வந்துட்டு பண்ணவே முடியாதுன்னு அது கேரளாவில் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ஊருமே பஞ்சாயத்து இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதை கொண்டு போகுது. எது அங்கே இருக்கக்கூடிய நதிகள் போகிறோம்ல நம்ம இங்கே இருந்துட்டு அப்படியே சும்மா பாலக்காட்டில் ஆரம்பித்து அப்படியே நேரடியாக நம்ம கொல்லத்து வரைக்கும் போகிறப்பே எவ்வளோ தூரம் போகிறோம், எவ்வளோ நதிகள் போகுது, எந்த நதிகள்லையாவது சும்மா அப்படியே போட்டு அள்ளின்னு இருக்கிறாங்கப்பா அப்படின்ருக்கா. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது வருடம் முழுவதும். எதுவும் அவள் இங்கே பாருங்கள், ரத்த கண்ணீர் விடுவீங்க. கொள்ளிடத்தையும் காவிரியையும் கொள்ளையடிக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணல் கொள்ளை. அப்போது இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேணாம், அதுக்காக யாரெல்லாம் ஒழிஞ்சாலும் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளே ஒழிஞ்சாலும் பரவாயில்ல, புரியுதுங்களா? 10 MLA வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு கல்லா போடுறானே உக்காந்துக்கிட்டு. அப்போது முனைப்பாக காசு அடிக்கிற இவங்க, காசு சேர்க்கறதுல கவனமாக இருக்கிற இவங்க வச்சுக்கிட்டு என்ன விதமான மேம்பாடு பண்ண முடியும்? நிவாரணத்தொகை போதுமா? நிவாரணத்தோட சரியாயிடுமா? இப்போ நிவாரணம் தேர்தல் வரும்போது 1000, புரியுதுங்களா? இல்லை 1500, இல்லை குடும்பத்தில் 5 பேர், 5 பேருக்கு சேர்த்து 10000. பிஜேபி நினைக்கி இவங்க வந்துட மாட்டாங்க. பிஜேபி கர்நாடகாவில் 2018 குடும்பத்துக்கு 10000 கொடுத்தான். அதான் பிரகாஷ்ராஜ் கேட்டார், ஊழலே பண்ணலண்டியே, அப்போ குடும்பத்துக்கு குடும்பம் 10000 எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தி, அதெல்லாம் எந்த வேணாம் அப்படின்னு கேட்டார். எங்கேருந்து வந்து சேர்த்து போடணும்னு கேட்டார். பதில் சொல்லலையே பாஜக. ஸோ அதனால் பாஜக இது ஒரு வின்னிங் பாயிண்ட் கிடையாது, அண்ணாமலைக்கு இது ஒரு வின்னிங் பாயிண்ட் கிடையாது. என்ன இங்கே விஷயம் அப்படின்னம்னா, இந்த ஊழல் ஒழிக்கப்படணும், அதுக்காக எவ்வளவு பேர் பலியானாலும் நம்ம அதுக்கு பாராட்டுறதுக்கு தயாராக இருக்கணும். அது பொன்முடியா, இவரா, அவரா, செந்தில் பாலாஜி அப்படின்றத பார்க்கவே கூடாது. சரிங்க சரிங்க. பாஜக இது போல் பண்ணுவது, இந்த வழக்குகளை வந்து ஈடி பண்ணுறது, ஐடி வந்து ரைட் பண்ணுறது. ஸோ திமுக மேலே வந்து அந்த நட்பெயருக்கு களங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. மக்கள் மத்தியிலையும் வந்து திமுக எல்லா அமைச்சர்களும் ஊழல் செய்கிறார்கள், அதனால தான் சிறை செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. சரி, ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு போனாங்க, அடுத்த வருடமே வந்து முதல்வரானாங்க. தமிழக மக்கள் மனதில் வந்து அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஊழல் வந்துட்டு ஒரு பெரிய வின்னிங் பாயிண்ட் கிடையாதுங்க. நான் சொன்னேன் எங்கேயாவது ஊழல் நடச்சு இல்லை, வின்னிங் பாயிண்ட் இல்லை. பாஜக அப்படி பண்ணுறதில் உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது மிரட்டல் தான். ஒரு கட்சியினுடைய பண மூலத்தை வந்துட்டு முடக்கணும். செந்தில் பாலாஜி என்ன அது பாஜகவுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் உண்டு அவருக்கு? கொங்கு மண்டலத்தை அவங்க குறி வைக்கிறாங்க. அந்த கொங்கு மண்டல அரசியல் எதுட்டு ஆரம்பிக்கலாம்னு தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் வேலை செய்கிறாரு, க்ளீன் பண்ணி விட்டார் அதிமுக பாஜக, க்ளீன் பண்ணி விட்டார். உடனே இவையாரா இவ்வளோ தூரம் பண்ணுறது முடக்காவனே அப்படின்றது தான் இந்த ஊழல். இல்லாட்டி என்ன வழக்கு? 1,62,000, 1,62,000, அவ்வளோதானே? 70,000 கண்டுக்கலையே நீங்கள். அவர் தானே பவார், அஜித் பவார் துணை முதலமைச்சர் ஆனார். 70,000 கோடி மோடி பேசுகிறாரு, 2 வாரத்தில் அவர் அங்கே வந்துட்டு துணை முதலமைச்சராக ஆகிறார். என்னது இது? இவங்க வந்துட்டுங்க டைரி போட்டு இவங்க வந்துட்டு வசூல் பண்ணுறவங்க. பிஜேபி சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது இவங்க, எல்லாமே அதான். அதனால் இது ஒன்றும் வராது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு இந்த கட்சி நாங்கள் வந்துட்டு எங்களுடைய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மக்களுக்கு நிறைய செஞ்சோம்னு சொல்கிறவங்க, இவங்களுடைய ஆட்சியில் என்ன நடக்குது? இப்போது மணல் கொள்ளை நிறுவனம் ஆச்சு அப்படின்னம்னா அதிமுக தான் பாதிக்கப்படும், திமுக தான் பாதிக்கப்படும். பாதிக்கப்படட்டும், வர வேண்டிய வருவாய் அரசுக்கு, வந்த வருவாய் யாருக்கு போனது? இப்போ பார்க்கணும்ல, ஒரு வருடம் முழுவதும் 1,000,000 கோடிக்கு வந்திருக்குது. நாங்களும் நெடுமரணையும் வழியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வந்தோம். இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி சரியான விலைக்கு விட்டு அதை அரசு கொண்டு வந்தோம்னா 50,000 கோடியை கலெக்ட் பண்ணலாம் வருஷத்துக்குன்னு சொன்னோம். புத்தகம் இருக்குது, புத்தகம் போட்டு விற்றுக்கிட்டே போய் எடுத்து சொல்லி கூட்டம் போட்டோம் போட தேர்தல் அப்போ. அப்போது இதையே இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கான ஒரு வழியை பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு இந்த அமைச்சராக இருக்கார், எது வருவாய் மது உற்பத்தி வரி
அந்த உற்பத்தி வரி பார்த்திங்கன்னா உற்பத்தி வரி ஸ்டாம்ப் இல்லாதையே சரக்கு விற்கப்படுது. அதே விலைக்கு சாயந்தரம் ஆச்சுன்னா எல்லா பார்லேயும் அது விற்கப்படுது. அப்போ அதில் எவ்வளோ கூடி போச்சு அது ஈடியால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே நேரத்தில் 100 இடங்களில் ரைடுறாங்கல்ல, 100 கடைகளில் போயிட்டு அதை பிடிக்க முடியாது. அந்த பாட்டிலோட அப்படியே கொடுங்க அப்படின்னு எடுத்து வந்துட்டு இந்த பாரியோட வந்து நிரூபணம் அப்படி சொன்னால் என்னாச்சு? அப்போ எவ்வளோ சரக்கு விற்றுச்சு? ரொட்டின் 6 o'clock அண்ணா 10 o'clock அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ வரி ஏய்ப்பு? அந்த வரி தானே பின்னாடி வந்துட்டு வெளியில் போயிட்டு அப்புறம் உள்ளே வருது. அதில் தானே இவங்க வந்துட்டு பொன்முடியை பிடிச்சிருக்கிறாங்க. மணிச்செலவை பணச்செலவை அதை தானே பண்ணுறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். அப்போது இதையெல்லாம் பண்ண முடியும். நான் என்ன சொல்ல வரேன், மக்களை பொறுத்த வரைக்கும் மக்களே இதை நீங்கள் வந்துட்டு ஏற்றுக்கங்க. யார் வேணாலும் நீங்கள் கடைசியில் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அது வேற உடைய ஊழல் இருக்கிற வரைக்கும் நாமெல்லாம் மிதப்போம். எனவே அதை தடுக்கணும் அப்படின்னோம்னா யாராக இருந்தாலும் சரி நிரூபிக்கப்பட்டு உள்ளே போட்டோம் அவ்வளோதான். இப்போ பொன்முடி அவர்களுக்கு என்னதான் சார், இப்போ எப்போ சிறைக்கு செல்வார், என்ன மாதிரியான தீர்ப்பு வரும், அடுத்து வந்து அடுத்தது என்ன ஆகும்? அந்த ஷெடியூலாக நம்மளுக்கு தெரியும், டைரியா போடுறோம் நம்ம கிடையாது. ஆனால் சிறை செல்வது உறுதியா? தண்டனை அப்படின்னு வந்துச்சுனாலே நிச்சயமா சிறை தான். இல்லை ஃபைன் மாதிரி அந்த மாதிரி அப்படியெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நடக்காது, நிச்சயமா சிறை தண்டனை இருக்கும். அவங்களும் அப்பீலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறை தண்டனை இருக்கும். பதவியோட போடக்கூடிய சிறை தண்டனையாக கூட இருக்கலாம், 3 வருஷம் 4 வருஷம் இருக்கலாம். இப்போ அப்பீலுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னா அது தடை செய்ய வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம். எல்லாம் யோசிச்சு தானே வந்துட்டு ஊழல் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? இப்போது இவர் வந்துட்டு அந்த கேஸ்லேருந்து எக்ஸானரேட் பண்ணிக்கிறது தானே இவர் முயற்சி பண்ணார் கீழே. அதுதானே உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர் வந்துட்டு தடுத்து நிறுத்தி அதை விசாரிக்கணும்னு சொல்லி கொண்டாந்து இன்றைக்கி தண்டனைக்கு வந்திருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கான முயற்சி, அவங்களுக்கு பவர்ஸுக்கு உட்பட்டு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அவங்க செய்யத்தான் செய்வாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா, சட்டம் தனது கடமையை சரியாக செஞ்சதுன்னா இவங்க தப்பிக்க முடியாது. இந்த நாட்டில் தான் ஊழலுக்கு ரொம்ப கம்மியாக தண்டனை. அப்படியே சிங்கப்பூர்லேருந்துட்டு துபாய் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கையை விட்டு காலை விட்டு நடுரோட்டில் வச்சு வெட்டி போட்டுடுறான், இல்லாட்டி ஆளையே தூக்கு தண்டனையில் தூக்கி மாட்டிடுறான். பாகிஸ்தானில் கூட அதெல்லாம் நல்லதாக இருக்குது. 10 லட்சம் ரூபா ஏற்படுத்தினியா, அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தினியா, தெரிஞ்சு இழப்பு ஏற்படுத்தினியா, தூக்கிற தொங்க விடு, அப்புறம் பாருங்கள் எப்படி ஊழல் நடக்குதுன்றது. 10 லட்சம் ரூபா ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு, அதுக்கும் குறைவாக பண்ணால் 14 வருஷம், 1 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தினாலும் 14 வருஷம், 10,000 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தினார் 14 வருஷம். அந்த சட்டத்தை செய்ய சொல்லுங்கள் பாப்போம் பாஜகவை. நாங்கள் ஊழலை பற்றிய சகியாமை அப்படின்ற பேசுகிறாருல மோடி, செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாது. ஏன் அப்படின்னோம்னா இவங்கெல்லாம் இப்படி தான் 35,000 கோடி எல்லாருக்கிட்டையும் பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு இதுக்கும் பிரதமருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த தலைமை இது. அப்போது இந்த நாடு முழுவதும் சரி, நான் ஏற்கனவே 20 வருஷத்துக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது தான், ஊழலில் இந்த நாடு மிதக்குது. இதை மக்களாக பார்த்து சரி செஞ்சு எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. இப்போ கூட ரஃபால் விமானம் வாங்கியது தொடர்பான வழக்கு பிரெஞ்சு நீதிமன்றத்தில், ஃப்ரான்ஸ் நீதிமன்றத்துக்குள்ள இருக்குது, இங்கே கிடையாது. இங்கே என்ன சொல்லிச்சு? எதுவும் ரெக்கார்டு இல்லை, தொலைஞ்சு போச்சு அப்படின்னு உடனே உச்சு, ஓஹோ தொலைஞ்சிடுச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிச்சு. இது நீதிமன்றம். இந்த நாட்டில் 140 கோடி பேர், 40 லட்சம் கோடிக்கு நம்ம வந்துட்டு பட்ஜெட் போடுறோம். இதற்கு இணையான தொகை, இந்த அரசுக்கு வர வேண்டிய தொகை களவாடப்படுகிறது. இப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ பியாண்டு பாலிட்டிக்ஸ், இந்த நாட்டை நீங்கள் மீட்கணும் அப்படின்னோம்னா, எப்படி ஜனநாயகத்தை மீட்கணும்னா இவிஎம் ஒழிக்கணுமோ அதே மாதிரி ஊழலை ஒழிக்கணும்னா தண்டனை சட்டம் தான், சரியான தண்டனை சட்டம் தான். போட்டு ஒரு 100-150 பேர் தூக்கில் தொங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ஏன் துட்டை வாங்குவானே தூக்கில் தொங்குவானே அப்படின்னு சொல்லிட்டு பேசாத போவாங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இருக்கிற சாதாரண ஆடு வரானுங்க, வேலைச்சேரில் 2 டைம் எம்எல்ஏவாக இருந்தால் அவனுக்கு வந்துட்டு 3 பங்களாவோ 4 பங்களாவோ நீதிபதி சொல்கிறாரு, அதிர்ச்சியாகி இருக்கிறதுன்னு. அதான் நான் கேட்டேன், நீதிபதி அவர்களே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சதுனால அதிர்ச்சியாக இருக்குது, ஒரே ஒரு ஆளுக்கு அதிர்ச்சி அடைகிறீங்க, அந்த மாதிரி இங்கே 150 பேர் இருக்கிறான் அப்படின்னு. பங்களா பங்களா, அதுக்கான வரியெல்லாம் கட்டுறதில்லை, வீட்டு வரி அதெல்லாம் கட்டுறதில்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இதில் வந்து தர்க்க நியாயம் பேசிகிட்டு இருக்கிறதா?
இவர் மட்டும்தான் ஊடகம் செய்தார் அவரோட அப்படில அந்த கதையெல்லாம் வேணாம் அது எல்லாருமே இல்லை இல்லை நான் பொதுவாக அரசியலில் நான் சொல்லுவேன் அரசியலில் சொல்கிறாங்க இல்லையா இல்லை இல்லை நாங்கள் அப்பீலுக்கு போவோம் நிரூபிக்கும் வரை அவர் குற்றவாளி இல்லை இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த மணல் கொள்ளையடிச்சது உண்மை இல்லையா அதிமுக பக்கம் வந்து இந்த ஊழல் குறித்தோ எந்த அமைச்சர்களும் வந்து இந்த மாதிரி சிறைக்கு செல்வாரோ அது குறித்தோ வந்து டாக் வர மாட்டேங்குது பெருசாக அவருக்கு சைடில் வந்து அழுத்தமும் இல்லையா இங்கே இவரே பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு இந்த வெள்ள ரவி இருக்கிறாரு ஆர்என் ரவி அவரே கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் எப்போ கொடுத்தாரு பர்மிஷன் ஏன் அது அதை கூட இவர் என் கிடப்பை போட்டு வச்சுருக்காரு அந்த அளவுக்கு நல்லவர்களையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அவர் இருக்கிறாரு ஆபத்து பார்த்தவன அனாத்தரசு மேயராக இருக்கார் இது ஆளுநராக இருக்கார் அதான் சொன்னவர் எல்லாமே ஒரு கூட்டுக்கொள்ளை தான் உங்களுக்கு எல்லாருக்குமே கூட்டுக்கொள்ளை தான் அவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதுக்கே அவர் அலறிட்டு உடனே அந்த ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான இது மசோதா உடனே ஓகே பண்ணி அனுப்பினார் அனுப்பினார்ல அன்னைக்கு காத்தார சொன்னார் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண 5 கோடி ரூபாய் என்ன ஆச்சு அப்படின்ட்டு அப்போ நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் மத்தியானமே அது ஓகே பண்ணி வருது ஆனால் அதற்கான பதில் இன்ன வரைக்கும் வரல வந்திருக்குதா அப்போ அவன் பொசிஷனில் வச்சுக்கிட்டு அவனை அடிக்கிறாங்க அன்றைக்கி பிரிட்டிஷ் ராஜ் இன்றைக்கி பாரத் ராஜ் அவ்வளோதான் அடி கொள்ளை அடி அவ்வளோதான் ஏன் என்ன நினைக்கிறாங்க அண்ணாவை போலவோ காமராஜரை போலவோ மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய சில்லறை காசை வச்சு நம்மளால் அரசியல் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இல்லாதவங்க இவங்களாம் நம்மளுக்கு ஒருத்தன் ஓட்டு போடணுமா அது பர்ச்சேஸ் பெல்ட்டு அவனுக்கு துட்டு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான் நமக்கு அப்படின்ற அளவுக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்க அதாவது பங்குதாரர் ஆக்கிட்டாங்க அவங்களுடைய ஊழலில் மக்களை ஒரு பங்குதாரர் ஆக்கிட்டாங்க இவ்வளோதான் சரிங்க ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்கள் தெரிவிச்சு